இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தப்பி ஓடிய பிரதமர், வங்கதேசத்தில் நடப்பது என்ன? மாணவர்கள் போராட்டத்தால் உருவான ஒரு தேசத்தில் அந்த தேசத்தின் தந்தையுடைய சிலையையே மாணவர்கள் உடைத்து வீசுவார்களா? அந்த தேச தந்தை தற்போதைய சர்வாதிகார ஆட்சியாளரின் தந்தை என்றால் அது நடப்பது இயல்புதானே. வங்கதேசத்தில் அதுதான் இப்போது நடந்திருக்கிறது. இடஒதுக்கீட்டிற்கு எதிராக போராடிய மாணவர்கள் ஒரு கட்டத்தில் வங்கதேசத்தின் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்று தலைநகரம் டாக்காவை நோக்கி ஊர்வலம் கிளம்பினார்கள். கடந்த ஜூலை 18 முதல் வங்கதேசம் கொந்தளிப்பில் இருக்கிறது. வங்கதேசத்தின் சுதந்திரத்திற்காக போராடியவர்களின் வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து வன்முறை வெடித்தது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சுடப்பட்டு இறந்திருக்கிறார்கள். ஊரடங்கு உத்தரவு போட்டாலும் மாணவர்கள் வீதிக்கு வந்து போராடினார்கள். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் காயமடைந்தாலும் போராட்டம் ஓயவில்லை. திரை நட்சத்திரங்கள் முதல் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் வரை அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஒரு கட்டத்தில் அவர்களை அடக்கிய ராணுவம் பின்வாங்கியது. அதன் விளைவாக அவர்கள் உற்சாகமாக தலைநகருக்கு கிளம்ப பிரதமர் ஷேக் ஹசீனா தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டே ஓடியிருக்கிறார். நாடு முழுக்க போராட்டக்காரர்கள் அரசு அலுவலகங்களை அடித்து நொறுக்கி தங்கள் வெற்றியை கொண்டாடுகிறார்கள். 20 ஆண்டுகள் வங்கதேசத்தின் பிரதமராக இருந்தவர், ஒரு நாட்டின் ஆட்சியாளராக அதிக காலம் இருந்த பெண் தலைவர் என்றெல்லாம் பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் ஹசீனா. 5வது முறையாக சில மாதங்களுக்கு முன்புதான் தேர்தலில் ஜெயித்து பிரதமர் ஆனார். ஆனாலும் மக்கள் போராட்டம் அவர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. அவருக்கு ஏன் இந்த நிலை? அதற்கு வங்கதேசத்தின் வரலாற்றை கொஞ்சம் பார்க்க வேண்டும். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தான் வசம் சென்றது கிழக்கு வங்காளம். அதாவது இந்தியாவின் மேற்கிலும் கிழக்கிலுமாக 2 நிலப்பரப்புகள் பாகிஸ்தான் என்ற நாடாக இருந்தன. மேற்கிலிருந்த பாகிஸ்தான் அரசியல்வாதிகளுக்கு இந்த கிழக்கு நிலத்தின் மீது இலக்காரம் இருந்தது. கிழக்கு வங்காளத்தில் இருக்கும் மக்கள் வங்க மொழி பேசினர். ஆனால் பாகிஸ்தானின் அதிகாரப்பூர்வ மொழியாக உருது மட்டுமே இருக்கும் என்று அரசு அறிவித்தது. இதை எதிர்த்து டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். 1952 பிப்ரவரி 21 நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதன் பின்னும் அடங்காத மாணவர் போராட்டத்திற்கு அரசு பணிந்தது. ஒரு மொழியின் உரிமைக்காக உலகில் நடைபெற்ற மிக தீவிரமான போராட்டமாக அது கருதப்படுகிறது. அதன் அடையாளமாகவே பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினமாக யுனெஸ்கோ அறிவித்தது. அந்த மொழி உரிமை போராட்டத்தை முன்னெடுத்தவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அதன் தொடர்ச்சியாக அவாமி லீக் கட்சியை ஆரம்பித்தார். பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் தொடர்ந்து கிழக்கு வங்காளத்தை புறக்கணிப்பதை எதிர்த்து அரசியல் போராட்டங்களை நடத்திய அவர் ஒரு கட்டத்தில் வங்கம் சுதந்திரம் அடைவதை தவிர இதற்கு வேறு தீர்வு இல்லை என்று அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் இந்த பகுதியில் பெரும் அடக்குமுறையில் ஈடுபட்டது. அப்போது இந்தியாவின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தியின் தலையீட்டால் அங்கு அமைதி பிறந்தது. வங்கதேசம் என்ற புதிய நாடு உருவானது. இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு போராடியவர் என்பதால் வங்கத்தின் நண்பன் என்று பொருள்படும் வகையில் வங்கப்பந்து என்று அழைக்கப்படுகிறார் முஜிபுர் ரஹ்மான். வங்கதேச மக்களுக்கு அவர் மீது மிகுந்த மரியாதை உண்டு. சுதந்திர வங்கதேசத்தின் பிரதமராகவும் பிறகு ஜனாதிபதியாகவும் இருந்தவரை ராணுவ புரட்சி செய்து கொன்றார்கள். அப்போது முஜிபுர் ரஹ்மானின் குடும்பமே ராணுவத்தால் கொல்லப்பட வெளிநாட்டில் இருந்த முஜிபுரின் மகள் ஷேக் ஹசீனாவும் அவர் தங்கை ஷேக் ரெஹானாவும் மட்டுமே உயிர் பிழைத்தார்கள். பாகிஸ்தான் போலவே ராணுவ ஆட்சியில் சிக்கிக் கொள்ளும் ஒரு நாடாக வங்கதேசம் இருக்கிறது. இந்த ராணுவ ஆட்சி காலத்தில் ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்தது இந்தியா. 6 ஆண்டுகள் இங்கே இருந்தபடி தன் நாட்டில் மீண்டும் ஜனநாயகம் மலர்வதற்காக போராடிய ஹசீனா அவாமி லீக் கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு வங்கதேசத்திற்கு போனார். 10 ஆண்டு காலம் அங்கேயும் இருந்தபடி ஜனநாயக போராட்டம் நடத்தினார். பெரும்பாலான காலம் வீட்டு சிறையில் இருந்தார். கடந்த 96 ஆண்டு முதல் முறையாக பிரதமர் ஆனார். பிறகு தோல்விகள். 2009 அவர் மீண்டும் பிரதமரானார். அதன் பின் அந்த நாற்காலியிலிருந்து இப்போதுதான் இறங்கி இருக்கிறார். இடைப்பட்ட காலத்தில் வங்கதேசம் பொருளாதாரத்தில் பெரும் வளர்ச்சி அடைந்தது. குறிப்பாக ஜவுளி ஏற்றுமதி அங்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்தது. இந்தியாவை விட தனிநபர் வருமானம் அதிகம் கொண்ட நாடாக அது வளர்ந்து வந்தது. ஆனால் கொரோனா பேரிடரும் அதைத் தொடர்ந்து நடைபெற்று வரும் உக்ரைன் யுத்தமும் ஐரோப்பாவை பெரிதும் பாதித்தன. அதன் விளைவாக வங்கதேசத்தின் ஜவுளி தொழில் வீழ்ச்சி கண்டது. இளைஞர்கள் அதிகம் இருக்கும் ஒரு நாட்டில் வேலைவாய்ப்பும் பொருளாதார வளர்ச்சியும் இல்லாமல் போனால் கலகம் ஏற்படும். அதுதான் இப்போது வங்கதேசத்தில் நடந்திருக்கிறது. தொடர்ச்சியாக தேர்தல்களில் வெல்வதற்காக எதிர்கட்சிகளை கடுமையாக நசுக்கினார் ஷேக் ஹசீனா. முக்கிய எதிர்கட்சியான பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைவி கலிதா ஜியா உட்பட பல தலைவர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டனர். வேறு சில கட்சிகளுக்கு தேர்தலில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் ஜனநாயகத்திற்காக போராடிய ஷேக் ஹசீனா இப்போது சர்வாதிகாரியாக மாறிவிட்டதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின. தனக்கு
எதிராக நடைபெறும் போராட்டங்களை ராணுவத்தையும் போலீசையும் வைத்து நசுக்கினார் ஷேக் ஹசீனா. இந்த நேரத்தில் நடைபெற்ற இன்னொரு சம்பவம் தான் அவர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது. வங்கதேச விடுதலைக்காக போராடியவர்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலை வாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பு அரசு உத்தரவு போடப்பட்டது. மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அது அமலாகவில்லை. இந்த நிலையில் அதை அமல்படுத்த வேண்டும் என்று சிலர் நீதிமன்றம் போய் தீர்ப்பு வாங்கினார்கள். ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிதான் வங்கதேச சுதந்திரத்திற்காக போராடியது. இயல்பாகவே தன் கட்சியில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதற்கு பிரதமர் இந்த தீர்ப்பை பயன்படுத்திக் கொள்வார் என்று மக்களிடம் தீர்ப்பு எழுந்தது. ஏற்கனவே வேலை வாய்ப்பு இல்லாமல் விரக்தியில் இருந்த இளைஞர்களும் மாணவர்களும் வீதியில் இறங்கி போராடினார்கள். ஆயிரக்கணக்கானவர்களை கைது செய்தும் 100க்கும் மேற்பட்டவர்களை கொன்றும் போராட்டத்தை அடக்க முயன்றது அரசு. ஆனால் போராட்டம் நிற்கவில்லை. இதனிடையே வங்கதேச உச்சநீதிமன்றம் தலையிட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளின் இடஒதுக்கீட்டை 5% குறைத்தது. ஆனாலும் மாணவர்களை அது திருப்திப்படுத்தவில்லை. அந்த போராட்டம் தான் ஷேக் ஹசீனாவை தூக்கி எறிந்திருக்கிறது. வங்கதேச ராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் ஏறி இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறார் ஹசீனா. இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் தொப்புள் கொடி உறவு உண்டு. அந்த தேசத்தை உருவாக்கி தந்த தாய் இந்தியா. குறிப்பாக ஹசீனா எப்போதும் இந்தியாவுக்கு நெருக்கமாக இருப்பார். பாகிஸ்தானின் ISI அமைப்புக்கு வங்கதேசத்தில் வலுவான தளம் உண்டு. வங்கதேசத்தில் சமீப ஆண்டுகளில் இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் பெருகி இருப்பதில் ISI அமைப்பிற்கு பங்கு உண்டு. அங்கு செயல்படும் ஜமாத் இ இஸ்லாமி கட்சிக்கும் ISI அமைப்பிற்கும் நெருக்கம் இருக்கிறது. அந்த மண்ணில் இந்தியாவுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் சதிகளை முறியடிக்க உதவியவர் ஹசீனா. இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்குமான எல்லை என்பது 4,096 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீள்கிறது. இதில் பல இடங்களில் தடுப்பு வேலிகள் கூட கிடையாது. இந்தியாவுக்கு எதிரான ஓர் அரசு அங்கு அமைவது நம் பாதுகாப்பிற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். சீனாவும் கூட சமீப ஆண்டுகளில் வங்கதேசத்திற்கு பல உதவிகள் செய்து தன் செல்வாக்கை நிலைநாட்ட பல வழிகளில் முயன்று வருகிறது. நதிகளை தூர்வாருவது, துறைமுகம் கட்டுவது, விமான நிலையங்களை சீரமைப்பது என்று பல திட்டங்களை சீனா அங்கு செய்து வருகிறது. ஏற்கனவே மியான்மரும் சீனாவின் அரவணைப்பில் இருக்கும் நிலையில் வங்கதேசமும் ஆட்சி மாற்றத்தால் சீனாவுக்கு நெருக்கமாக போய்விட்டால் நமக்கு சங்கடங்கள் அதிகமாகும். அதனால்தான் வங்கதேசத்தில் நிலவும் கொந்தளிப்பு நம்மை கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.